ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான ஒரு டிஷ்ஷோட தான் உங்கள் சந்திக்க வந்திருக்கேன். சாதம் வேஸ்ட் ஆகுன்னு ஃபீலே பண்ணாதீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப் சாதம் எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துட்டு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோலை நீக்கி நல்லா அதையும் நல்லா மசிச்சு வைக்கோங்க. அந்த சாதத்துக்கு கூட இந்த உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு பொடிய நறுக்கின பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். கொத்துமல்லி இலை பொடியை நறுக்கினது அதுவும் ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகாய் நல்லா பொடியை நறுக்கினது. இல்லை பச்சை மிளகாய் வேண்டான்னு நினைக்கிறவங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிளகாய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்கின கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட 2 கப்பு பஜ்ஜி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பஜ்ஜி மாவு வேண்டாம், ராகி ஆர் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடித்து ஃபுல்லாக அந்த தட்டை சைஸ் அளவுக்கு தட்டி எடுத்து வச்சிட்டேன். தட்டினதுக்கப்புறம் லைட்டாக எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வேணுங்கிறதுக்காக நான் அந்த மூடியெலாம் அச்சு பண்ண போகிறேன். இந்த மாதிரி மெத்தடு. அண்ட் தென் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி பவுல் ஆக்கிட்டு எண்ணெய் தடித்து கையில் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே, இல்லை இந்த அச்சு வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வரும். அது எல்லாமே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரணும்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துட்டு எண்ணெய் நல்லா பாயில் ஆனோடனையும் மீடியம் சிம்மில் வச்சு பொறிச்சு எடுங்க. ஒரு சுவையான சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அவங்க சாதம் வேஸ்ட் ஆகாது, நம்மளுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் நம்ம கையில் ரெடியாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னோட